வெல்கம் டு த அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழைக்காலம் முடிஞ்சுமே அதிகமாக மழை அப்படிங்கிறது பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சில வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக் வருது, வால் டேம்னஸ் நடக்குது. அதாவது இந்த மாதிரி மழை பெய்யுறது, அதிகமாக மழை பெய்யுறதன் காரணமாக வந்து நீர் வந்துட்டு கசிவு ஏற்படுது, உறிஞ்சி விழுது, அதாவது இந்த பட்டி பெயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் உறிஞ்சி விழுது. இந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதோட காரணம் என்ன தெரியாமையே வெளிப்புறத்தில் வந்து எதுவுமே கண்டுக்காம வெறும் உட்புறத்தில் எங்கே கிராக் இருக்கோ, அதாவது நம்ம வீட்டுக்கு உள்ளே மட்டுமே நம்ம சரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்லெஸ். ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேணால் இருக்கும், நீங்கள் 1000-2000 செலவு பண்ணலாம், செலவு பண்ணி அதை சரி பண்ணாலும் அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிட்டாலே பிரச்சனை அப்படிங்கிறது அது வந்து லைஃப் டைமாக நிறுத்த முடியும். ஸோ நம்ம வந்து தற்காலிகமாக உள்ளே வந்து சின்ன சின்ன பெயிண்டிங் மாற்றி அடிக்கிறதுனால மட்டும் இல்லாமல் வெளியும் சரி பண்ணுங்கிறத இந்த வீடியோ நான் பார்க்குறோம். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுவது சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல்லாம் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிராக் வரதுக்கான காரணம் என்ன. இந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்படும். ஸோ இது கிராக்குன்னே தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ அப்படிங்கிறது நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக இந்த வால் விரிஞ்சி விழுது, அப்புறமா அந்த நீர் கசிவு ஏற்படுது. ஸோ அதை நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல இந்த வால் வந்துட்டு உறிஞ்சி விழுவுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களாலே தெரியும் வெளியில் வந்து அதிகமான மழை இல்லைனா எங்கே தண்ணி வந்து தேங்கி நிற்குதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வால் கசிவு அப்படிங்கிறதா நடக்கும். இன்னொரு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு 4-5 மாடி வீடாக இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் கூட வந்துட்டு எந்த கசிவும் இருக்காது. எங்கே மொட்டை மாடிக்கு கீழே எந்த வீடு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கசிவு அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் தேங்கி இருக்க தண்ணீர் அப்படிங்கிறது உறிஞ்சி ஊடுருவி வந்து இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. ஸோ முதல்ல நம்ம எங்கே நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எந்தெந்த வீட்டிலலாம் வந்துட்டு இந்த மாதிரியான நீர் கசிவு இருக்குதோ அது வந்து மெயினாக சீலிங்கில் அதிகமாக ஏற்படும். ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடி தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மொட்டை மாடியில் ப்ராப்பரான வாட்டம் கொடுத்து தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லைங்கிற பட்சத்தில் தண்ணி அப்படிங்கிறது அங்கே தங்கி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி சீலிங்கையே பெனட்ரேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீர் கசிவு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஸோ அது முக்கியமான ஒரு காரணம். அங்கே என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று அதுக்கு வெதர் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஓடு ஓட்டியிருக்கலாம், கூலிங் டைல் ஓட்டியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் ப்ராப்பரான ஜாயின் இருக்காது. இன்னொன்று கார்னர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வந்து டைல்ஸ் அப்படிங்கிறத வைக்கணும். ஸோ வெறும் ஃப்ளோரிங் மட்டும் போட்டு அந்த கார்னர் சைடில் ஒரு 3 inch ரன்னிங் பீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஒட்டாமல் இருந்தாங்கனாலும் கண்டிப்பாக தண்ணீர் அப்படிங்கிறது ஊடுருவும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இந்த பிரச்சனை வராது. மழை நீர் நிற்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வந்துட்டு கண்டிப்பாக வாலில் அட்டாக் பண்ணும். ஸோ வால் அட்டாக் பண்ணுதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பட்டி பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ முதல்ல அதை அரெஸ்ட் பண்ணணும். முதல்ல அந்த சீலிங்கை வந்து ப்ராப்ளம் இருக்கிற அந்த மொட்டை மாடியில் இருக்க ஃப்ளோரிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணியாகணும். ஸோ அதை கண்டுபிடிச்சு எந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குதோ அதுக்கு ப்ராப்பரான வெதர் கோட்டிங் வந்து பெயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டோட 301 பெட்டிகிரிட் லிக்விட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லிக்விட்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 1:1.5 ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதோட 1.5 மடங்கு வந்துட்டு சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணால் ஒரு பெயிண்ட் ஃபார்மில் வரும். ஸோ அதை வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அங்கேயே வந்துட்டு கட்டும்போதே வந்து நிறைய பில்டர்ஸ் அப்படிங்கிறத அடிப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா எங்கே ப்ராப்ளம் வந்ததோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 2 coatings விடணும். மொதல் கோட்டிங் விட்டுட்டு அப்புறம் மினிமம் ஒரு 5 hours வந்து டைம் விட்டுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் கோட்டிங் அப்படிங்கிறதும் இதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதே வந்துட்டு பில்டிங் மேலே கான்சியஸ் இருந்ததுன்னா இதை வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து பண்ணுவாங்க. இல்லை ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் கசிவு இருந்ததுன்னா இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை வந்து இன்டீரியர்லையும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியர்லையும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கான்கிரீட் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் அப்படிங்கிறதையும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான மிக்சிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு அதில் ஒன்று, டாக்டர் ஃபிக்ஸிட் 301 லிக்விட். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட்டும் இருக்குது, பார்த்து முக்கியமாக வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலில் அப்புறம் காலம் பீமை ஒட்டியிருக்கு அந்த சுவர்களில் வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை பூசும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மெஸ்ஸு கட்டி பூசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த காலம் பீம் வந்து பார்த்திங்கன்னா
ப்ளைனாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஏதாவது வந்துட்டு ஒரு நீங்கள் வச்சுருக்க கரணையிலேயே வந்து தட்டி எடுத்துகிட்டு அந்த சர்ஃபேஸை வந்துட்டு நீட்டாக இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி போர்ஸ்லாம் ஏற்படுத்திட்டு நீங்கள் வந்துட்டு பிரிக் ஒர்க்கை சேர்க்கணும், நல்லா சூப்பராக க்ரிப்பாக ஒட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். ஸோ இது நீங்கள் பண்ணாத காரணத்தினால தண்ணி வந்து ஊடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே எக்ஸ்டீரியர் வாலில் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்டீரியர் வந்துட்டு அதிகமான செலவு எடுத்துக்கும். கண்டிப்பாக பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டீரியரை விட எக்ஸ்டீரியர் வாலுக்கு பெயிண்டிங் செலவு அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் வாலில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டே அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகே, ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு, இனிமேல் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீரியரில் வந்து எக்ஸ்டீரியரில் இதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காது. இல்லை இன்டீரியரில் இருக்கிறது நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஏசியன் பெயிண்ட்ஸ், டாக்டர் ஃபிக்ஸிட், இவங்கெலாம் வந்துட்டு இது வந்து டேம் கார்டு, டேம் பிளாக் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸில் வந்து டேம் கார்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதே மாதிரி ஏசியன் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா டேம் பிளாக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், டேம் பிளாக் 2K என்னமோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் கடையில் கேட்டாலும் தருவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் ஒரு மெட்டீரியலும் ப்ளஸ் ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு மெட்டீரியலும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பெயிண்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதாவது 1:1 இல்லை 1:1.5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குற பொறுத்தது. ஸோ அந்த சிமெண்ட்டில் அந்த கொடுத்துருக்க அந்த லிக்விடை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு எங்கே ப்ராப்ளம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் பட்டி பார்த்துக்கலாம், பெயிண்ட் பார்த்துக்கலாம், அதை நல்லா சிக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ எங்கேயுமே சின்ன சின்ன இது கூட விட வேணாம், எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ, சீலிங் தெரிகிற அளவு க்ளீன் பண்ணாலும் தப்பு கிடையாது, பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பெயிண்ட் வந்து ஒரு கோட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 5-6 hours விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை செகண்ட் கோட்டிங் அப்படிங்கிறத விடணும். ஸோ கண்டிப்பாக ஒரு கோட்டிங் விடுறதோட ப்ராப்ளம் நிற்காது, எப்பயுமே ரெண்டு கோட்டிங் அப்படிங்கிறத விடணும். ஸோ இந்த ரெண்டு கோட்டிங்குமே விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்டீரியர்லையும் உங்களால் அரஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த ரெண்டு மெட்டீரியலுமே இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மெட்டீரியலோட லிங்க் கூட அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எதாவது கிடச்சினா கூட கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் பிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணிங்கன்னா இன்டீரியரில் உங்களால் தண்ணீர் கசிவு அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டீரியர்லேயே நான் சொன்ன மாதிரியான வழிகளை பின்பற்றிருந்தீங்கன்னா தண்ணீர் கசிவு அப்படிங்கிறத உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கான்டாக்ட்டுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய மழை பெய்கிறதுனால நிறைய பேரோட வீடுகளில் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதை இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உங்களாலே உங்கள் கடைகளுக்கு போயிட்டு நீங்கள் சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன கிராக்கர் தான், நீங்களே எந்த டெக்னீஷியனையும் கூப்பிட தேவையில்ல, நீங்களே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வேலையை செஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். 2020 வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம சேனலுக்கு, பட் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொரோனா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, பரவாயில்ல. பட் நம்ம சேனல் ஓரளவுக்கு நல்ல க்ரோத் ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 2021 வேறு லெவல் பண்ணும், நல்ல சூப்பரான ஒரு க்ரோத் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் சூப்பரான அற்புதமான வீடியோக்கள் நம்ம 2021 எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலில். அதே மாதிரி ட்ரீம் ஹோம் தமிழ் அந்த சேனலையும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே சூப்பரான வீடியோஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.